ஆதியாகமம் 41 அதிகாரம் 41 த புக் ஆஃப் ஜெனசிஸ் 37 through 44. வாழ்க்கையில் வருகின்ற தடைகளை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு உங்கள் கூட ஜோசப்பின் வாழ்க்கையிலேருந்து பேசணும். ஒரு தாழ் நிலையில் இருந்த ஒரு மனிதனை ஒரு பின்னாக்கிள் ஹைட், எப்படி சொல்வது, உச்சகட்ட உயரத்திற்கு வாழ்க்கையில் சவால்களையும் தடைகளையும் சமாளித்து அத்தனை துயரங்களையும் எதிர்கொண்டு உயரத்தில் உச்சகட்டத்தில் பின்னாக்கள் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அந்த மகத்துவத்திற்கு யோசேப்பு வந்ததின் பல காரணங்களை பேசியிருக்கிறோம். இன்றைக்கு மூன்று பங்கை உங்களுக்கு தரேன். இந்த வாழ்க்கையில் இந்த மூணை மட்டும் நீங்கள் சமாளிச்சிட்டிங்கன்னா எல்லா தடைகளையும் ஜெயித்து கண்டிப்பாக நீங்கள் உயர்ந்திட முடியும் என்று உங்கள் கூட பேச வந்திருக்கிறேன். நிறைய பேர் நன்றாக ட்ரெஸ் பண்ணுவார்கள். நம்ம எல்லோரும் நல்ல பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுவோம், மேக்கப் பண்ணிக்கிறோம், பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறோம். பட் ஒவ்வொரு மனிதனுடைய நற்பார்வையை தோற்றமாய் அளிக்கின்ற நல் மனிதனுடைய பின்னணியத்தில் எத்தனை தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சவால்களை மனிதன் சந்திக்கிறான் என்று தன் வாழ்க்கையின் உள்புறத்தை பார்த்தால்தான் புரிந்து கொள்ள முடியும். வெளித்தோற்றத்தை பார்த்து சொல்லவே இயலாது. இப்படி சொல்கிறேன், நம் எல்லார் வாழ்க்கையிலும் தடைகள் இருக்கின்றன. நம் எல்லார் வாழ்க்கையிலும் ஃபுல் ஆஃப் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அப்ஸ்டக்கல்ஸ். வாழ்க்கையே பிரச்சனைகள் நிறைந்த வாழ்க்கை தான். லைஃப் இஸ் ஃபில்டு வித் சேலஞ்சஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். ஒவ்வொரு நாளும் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியானோன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை வந்து உங்களை வாட்டத் தொடங்கும். லைஃப் இஸ் ஆல்வேஸ் ஃபில்ட் வித் சேலஞ்சஸ். நீங்கள் ஒன்றும் கார்டு அடித்து இன்விடேஷன்லாம் கொடுக்க வேணாம், அது அலையா விருந்தாலே அவங்க வீட்டை தேடி வரும். பிரச்சனைகள் அப்படி, வாழ்க்கை அப்படி தான் அமைந்திருக்கின்றன. அதுக்கு வரவேற்பெல்லாம் தேவையில்லை, அது வரும். அது வர வேண்டிய நேரத்தில் போராட்டங்கள், பிரச்சனைகள், சவால்கள் திடீரென்று காட்சி அளிக்கும். எப்போ வரும் தெரியாது. அது வந்த பின்னாடி எப்போ போகும் அதுவும் தெரியாது. அது இருக்க வேண்டியதை செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான் சில சவால்களும் பிரச்சனைகளும் நம் வாழ்வை விட்டு விடை பெறுகின்றன. இப்படி சொல்ல போகிறேன், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வருகின்ற எந்த பிரச்சனையும் எந்த சவாலையும் உங்களை தோற்கடிப்பதற்காக கர்த்தர் அனுமதிப்பதே இல்லை என்று இயேசுவ நாமத்தில் அறிவிக்கின்றேன். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், நல்லா ஆமேன்னு சொல்லிடணும். God never intended that any obstacle that comes in your life must defeat you. உங்கள் வாழ்க்கையில் வர எந்த பிரச்சனையும் எந்த சவாலும் உங்களை தோற்கடிக்க அனுமதிக்கப்படவில்லை என்பதை உங்களுக்கு முதல்ல அறிவிக்கிறேன். ஆமேன். அது உங்களை மேற்கொள்ள எந்த பிரச்சனையும் கர்த்தர் அனுமதிக்கவில்லை. எல்லா பிரச்சனையும் நீங்கள் மேற்கொள்ள தான் கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆமேன். உங்கள் திராணிக்கு மேலே எந்த சவாலையும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிப்பும் இல்லை. ஸோ ஆண்டவர், அது உண்மை என்னவென்றால், கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கின்ற அல்ல, நம்ம வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், சவால்கள் இது எதுவும் நம்மை தோற்கடிப்பதற்கல்ல, மாறாக நம்மளை வணைந்து உருவாக்கி உச்சகட்டத்தில் அமர வைப்பதற்காக தான் கர்த்தர் அனுமதிக்கிறாரே தவிர வேற எதற்காகவும் இல்லை. ஒரு அளவில் சொல்ல மாட்டீங்களா? ஸோ ஏன் நமக்கு சவால்கள்? Why God allows these obstacles? ஜோசப்பின் வாழ்க்கையிலிருந்தும் பல வேத பங்கிலிருந்தும் நம்ம சில புள்ளிகளை சொல்லி போகிறேன். ஒருவேளை ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த தடைகள், ஏன் நமக்கு இந்த கஷ்டங்கள்? நான் ஒன்று சொல்கிறேங்க, முதல்ல உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரல, நான் இன்றைக்கி நீங்கள் மனுஷனாகவே இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ நம்பர் ஒன், டு சேஞ்ச் யுவர் கேரக்டர், உங்களுடைய சுபாவத்தன்மைகளில் மாற்றங்களை ஏற்படுத்த தான் சில பிரச்சனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறாரோ. டெவலப் கேரக்டர் இன் யூ. இன்னும் உங்கள் பாத்திரத்தில் சில ஓட்டைகள் இருக்குமோ அவைகளை சரி செய்வதற்காகத்தானோ கர்த்தர் சில போராட்டங்களை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். நம்பர் டூ, டு கிளீன் அப் யுவர் கேரக்டர், உங்கள் சுபாவத்தை சரிப்படுத்துவதற்காக தான் சில தன்மைகளை, சில உபத்திரவங்களை கர்த்தர் அனுமதிக்கலாம் இருக்கலாம். மூன்று, இப்படி சொல்ல விரும்புகிறேன், உங்கள் வாழ்க்கையில் வர்ற எல்லா பிரச்சனையும் உங்கள் எதிர்கால அசைன்மெண்ட்டுக்கு உங்களை ஆயத்தப்படுத்த தான் கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆமேன். ஸோ ஆண்டவர் உங்களை ரெடி பண்ணுறார்னு அர்த்தம். இஸ் மேக்கிங் யூ ரெடி. வாழ்க்கையில் அடுத்த சவால்களுக்காக உன்னை ஆயத்தப்படுத்தாமல் உன்னை இன்னொரு தூரம் கர்த்தர் கொண்டு போக முடியாது. அது இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவர் நினைச்ச உயரத்தில் நேராக உங்களை கொண்டு போய் உட்கார வச்சிங்கன்னா அந்த உயரத்தை சமாளிக்கிற திறன் உங்களுக்கு இல்லை, இருக்காது. அதனால
பல தடைகள், பல போராட்டங்களோட கர்த்தர் நடத்தி எதுவுமே நடக்காத போது இருக்கும் போதும் கர்த்தரை நம்பி கர்த்தரை காத்துருங்க. ஏன்னா அவர் இதனோட நடத்துவதை ஒன்றுக்காக தான். அங்கே போய் இருக்கும்போது அதை சமாளிக்கிற திறனை கர்த்தர் ஒன்றில் உருவாக்குகிறார். He takes you through circumstances. He allows things in life to prepare you where he's taking you to the destiny. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், சில பிரச்சனைகள் இருக்கீங்களா, சில போராட்டங்கள், சில சவால்கள் நம்ம வாழ்க்கையில் ஏன் கர்த்தரை அனுமதிக்கிறார்னா, உங்களை சிலர் கவனித்து பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பாக உங்களை பிடிக்காதவங்களை, பகைக்கிறவங்க, உங்கள் சத்ருக்கள், இவன் எப்போ விழுவான், எப்போ கவுழுவான், எப்போ சாவான்னு பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்க, அவன் முன்னாடி அவர் நாமத்தை உன் வாழ்க்கையில் மகிமைப்படுத்த கர்த்தர் சிலவற்றை அனுமதிக்கிறாரோ, ஒரு அமைன் சொல்ல மாட்டீங்களா? அதை சங்கீதக்காரன் தாவீது சொன்னான், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணி, நான் ஆராதிக்கிற தெய்வம் பெரியவர் என்று புறஜாதிகள் கூட சொல்லும் அளவிற்கு கர்த்தர் தம் மகிமையை வெளிப்படுத்துவதற்கு சில நேரத்தில் ஆப்ஸ்டக்கல்ஸ், ப்ராப்ளம்ஸ் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கலாம். ஆமேன். ஸோ உங்கள் பிரச்சனைகளை கண்டு நீங்கள் ஒன்றும் தோய்ந்து போயிட வேண்டிய அவசியம் இல்லை. அது கஷ்டம்தான், அதை தாண்டி போகிற வரைக்கும் கொஞ்சம் சஞ்சலம் இருக்கும். எதிர்பார்க்காத சில சூழல் வரும்போது நீங்கள் கர்த்தருக்கு, நான் கர்த்தரை நம்பி கர்த்தருக்காக காத்திருங்கள். ஆமேன். இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் யோசிக்காத நேரத்தில் சவால்களாய் வந்து சந்திக்கும் போது நீங்கள் நடந்து கொள்ளும் விதங்கள், உங்கள் சுபாவத்தன்மைகள் தான் உங்களை வாழ்க்கையின் பின்னாக்களில் கொண்டு போய் அமர வைக்கும். இன்னொன்று, அஞ்சாவது இப்படி சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் பக்கத்தில் சிலவற்றை அனுமதிப்பதில் அவருக்கு முழுமையான காரணங்கள் உண்டு. ஆமேன். இன்டென்ஷனல், தேர் இஸ் இன்டென்ஷன் ஆஃப் காட் இன் சம் அப்டக்கிள்ஸ் தட் ஹவ் என்டர்ட் இன்டு யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் பிரவேசித்த சில பிரச்சனைகளை குறித்து என் தேவன் தெளிவான இன்டென்ஷன், அவருடைய திட்டம் அதுக்குள்ளே இருப்பதையும் நான் சில நேரத்தில் கண்டிருக்கின்றேன்.